நேற்றுக்கு சாயங்காலம் ஒரு ஃபோன் கால், அந்த கால் தான் இந்த ட்ரிப்போட ஸ்பார்க். பெங்களூர் சேலம் லைனோட எலக்ட்ரிஃபிகேஷன் ஆல்மோஸ்ட் முடிகிற ஸ்டேஜில் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அது நடந்ததுன்னா இருக்கிற டீசல் லிங்க்ஸ் எல்லாம் விட்டு போயிடும். இன்ஃபேக்ட் இப்போ ஒசூர் வரைக்கும் மெமு ட்ரெயின்ஸ் ஓடுது, எலக்ட்ரிக் ட்ரெயின்ஸ். போகிற போக்கு பார்த்தா மேபி இன்னொரு 6 மந்த்ஸில் இந்த லைனில் போகிற வண்டியெல்லாம் எலக்ட்ரிக் கூட ஓடும். அண்ட் ஐசிஎஃப் கோச்சஸ் ஆல்மோஸ்ட் போயிட்டுருக்கு, எல்லா வண்டிக்கும் எல்ஹெச்பி கோச்சஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யஷாங்க் கால் பண்ணி சாயங்காலம் யஷன்பூர் சேலம் எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷலுக்கு வந்து ஆல்கோ லிங்க் போச்சுன்னு சொன்னார். ஸோ அதே லோக்கு மட்டும்தான் ஜென்ரலாக ரிட்டர்ன் வரும் அந்த வண்டியோட நெக்ஸ்ட் டே. ஸோ இப்போ பிளான் என்னென்னா, காலையில் பெங்களூர் டு ஒசூர் வந்து எர்ணாகுளம் இன்டர்சிட்டி எடுத்துகிட்டு போகலான்ட்டு. ஸோ அதுக்கு எம்டி லோக்கோமோட்டிவ் கிடைக்கும், அது இன்னும் ஐசிஎஃப் கோச்சஸ், அந்த காம்பினேஷன் என்ஜாய் பண்ண முடியும். அட் த சேம் டைம் ஒசூர் போயிட்டு திரும்பி ஒசூர்லேருந்து யஷன்பூருக்கு வந்து சேலம் யஷன்பூர் எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷலாக வரப்போகிறோம். அதுக்கு லிங்க் வந்து கிருஷ்ணாஸ்புரம் ஆல்கோ லோக்கோமோட்டிவ் இருக்கும். ஐசிஎஃப் ப்ளஸ் இஎம்டி அண்ட் ஐசிஎஃப் ப்ளஸ் ஆல்கோ என்ஜாய் பண்ணுற ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது, அதனால் இந்த ட்ரிப் பண்ணலான்ட்டு செட் பண்ணேன். இது ஒரு ஸ்பெஷல் ட்ரிப். நான் கடைசியாக தமிழ்நாடு போனது ஜான்வரி 2020, மதுரை உசிலம்பட்டி சிஆர்எஸ் இன்ஸ்பெக்ஷனுக்காக போனேன். அதுக்கப்புறம் கொரோனா, கர்நாடகா ஸ்டேட் விட்டு தாண்டவே முடியல. ஸோ 21 மந்த்ஸ் பிறகு திரும்பியும் தமிழ்நாடு. 6 o'clock டைமு, கண்டோன்மெண்ட் வந்தாச்சு, அப்பா ட்ராப் பண்ணி கிளம்பிட்டார். ஸோ இந்த ஸ்டேஷன் கூட ரொம்ப நாள் கழிச்சு என்டர் ஆகிட்டுருக்கேன். சதாப்தி வந்துட்டுருக்கு, சென்னை போகிற சதாப்தி. ரொம்ப கூட்டமாக இருக்குது அந்த இடத்துல. முன்னாடி வந்து பார்த்தா கொஞ்சம் காலியாகவே இருக்குது, காலியாக இருக்குன்னு சொல்லுவேன். ஸோ DL1 எங்களோட கோச் சஷாங்க் போர்ட் பண்ணிட்டார் சிட்டியில். இன்னொரு 5 மினிட்ஸ் டிபார்ச்சர், 6:10 டிபார்ச்சர். விண்டோ சீட் இல்லை புக்கிங் பிரகாரம், ஏன்னா இப்போது விண்டோ சீட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கவே முடியறதில்ல. பார்க்கலாம், இல்லைன்னா இருக்கவே இருக்குது, டோரில் போக வேண்டியதான். ஹெட்லைட்ஸ் தெரியுதுன்னு நினைக்கிறேன். சதாப்தி 887 தான் இருக்கும். டாப்பிக் கிளியர் பண்ணிடுச்சு. ஸோ 02677 அப்டேட் பண்ணிட்டாங்க. DL1 இன்னும் முன்னாடி போனோம், ஃபஸ்ட் கோச் லோக்கோ பின்னாடி. சஷாங்கிட்ட இப்போ தான் பேசினேன், அவர் சிட்டி வந்துட்டார், போர்ட் பண்ணிட்டார். ஸோ ட்ரிப் பிளான் பிரகாரம் போயிட்டுருக்கு. அப்புறம் இன்னொரு அப்டேட் என்னென்னா, ஒசூரில் ஒரு சூப்பரான ரைஃபனை மீட் பண்ண போகிறோம். அவரோட கேமரா ஒர்க்குன்ட்டு செம்மையாக இருக்கும். யாருன்னு நான் ஒசூர் போனது காட்டுறேன். Zero, 2, 6, 7, 7, Bangalore Ernakulam Intercity Special from KSR Bangalore to Ernakulam is shortly arriving to platform number 2. Thank you.
யூபிஎஸ் ஆப்பில் டிக்கெட் புக் பண்ணியாச்சு. ஸோ டிக்கெட் வாங்குற பிரச்சனையும் இல்லை. இப்போ இந்த பக்கம் குத்தி டிஜி ஃபோர் ட்வின்ஸ் பார்த்தீங்க இல்லையா, அது கிராங்க் பண்ணாங்க. சுஷாங்க் அங்கே அதை எடுத்துகிட்ருக்காரு. ஸோ கொஞ்சம் பின்னாடி வரணும். ட்ராக் கிட்ட தூரம் தான் புக் பண்ண முடியும் யூபிஎஸில். லக்கிலி ரொம்ப தூரம் போக தேவையில்லை, இந்த கார்னர்லேயே எங்கேயே ட்ராக் பக்கத்தில் நின்றுட்டு எடுத்துட்டேன். ஸோ இன்னும் ஆல்கோ நெக்ஸ்ட் வரும். வந்ததுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக ஆல்கோ சவுண்ட்ஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ மோஸ்ட்லி அந்த வண்டி ஏறினதுக்கப்புறம் எதுவும் பேச மாட்டேன் பூரா இறங்குறதுக்கு. சஷாங்க் புக் பண்ணியாச்சு. கிளம்புற நேரம் கிடைச்சது. மிட் லேம்ப் அசன்சோல் டபிள்யூஏபி 4 லக்னோ யஷ்வந்த்பூரோட வந்துருக்கு. நல்ல வெயில், வீட்டுக்கு நடந்துறதுக்குள்ள இன்னும் வெயிலாக தான் இருக்கு. நான் ரெண்டு பக்கமும் டார்க் க்ளவுட், ஸோ மழை கூட வரலான்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் 1:30 ஆச்சுன்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு உட்காந்து எடிட்டிங் ஆரம்பித்தேன். இந்த தடவை வ்ளாகில் சப்டைட்டில்ஸ் இல்லை, ஹோப்ஃபுல்லி யூடியூபோட சப்டைட்டில்ஸ் கரெக்டாக வரும் நம்புகிறேன். இப்போது தான் இந்த வாரத்துலேயும் பேட் பண்ணதும் ரெண்டரிங் பண்ணணும். ரெண்டரிங் ஒரு 4 to 5 hours எடுக்கும். ஸோ ஹோப்ஃபுல்லி பை 7 முடிஞ்சதுன்னா இந்த வ்ளாக் இன்றைக்கே போடலான்ட்டு. ஃபஸ்ட் டைம் வ்ளாக் எடுத்து இன்றைக்கி அப்லோட் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இது மாதிரி பண்ண மாதிரி தெரியல. ஸோ பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்புறம் எஸ், டப்ளிங் அப்டேட்ஸ் வந்து தனி அப்லோடாக கொடுக்குறேன். ஐ மீன் விஷுவல் அப்டேட். இப்போதைக்கு ஒசூல் டூ பைப் நிலை நல்லா ஒர்க் நடந்துகிட்ருக்கு. லெவலிங் எல்லாம் ஆகிட்டு இருக்கு, பிரிட்ஜஸ் கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட் ஒர்க் சீக்கிரம் டபுள் ஆகிடும்னு நினைக்கிறேன். மேபி ஒரு 12 to 15 months முடிஞ்சிருங்க. எனிவே இதுதான் வ்ளாகோட கடைசி பார்ட். ஹோப் யூ ஆர் என்ஜாய்ட். எல்லாருக்கும் பிடிச்சிருந்து நினைக்கிறேன். சீக்கிரம் என்ன வ்ளாகில் பார்க்குறேன்.